வணக்கம் ஸ்டூடெண்ட். ஹொரிசான்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஹொரிசான்டல் ப்ரொஜெக்ட் இதுவரைக்கும் நம்ம ஹொரிசான்டல் இது வரைக்கும் நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கோம். ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்னு இந்த இடத்துலேருந்து இப்படி அட் அன் ஆங்கிள் வெலாசிட்டி வித் இனிஷியல் வெலாசிட்டி இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இது ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹொரிசான்டல். ஒரு கல் அல்லது ஒரு பாலை ஹொரிசான்டல் எப்படி த்ரோ பண்ணலாம்? கல் அல்லது பாலு தான் ப்ரொஜெக்டைல். அதை ஹொரிசான்டலாக வித் இனிஷியல் வெலாசிட்டி யூ த்ரோ பண்ணோம்னா அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு யூ. எக்ஸ் டைரக்ஷனில் பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸ் டைரக்ஷன், திஸ் இஸ் ஒய் டைரக்ஷன். அதேமாரி இனிஷியல் வெலாசிட்டி இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இப்படி த்ரோ பண்ணுற போது வெர்டிக்கல் வெலாசிட்டி கிடையாது இனிஷியல் பாயிண்டில், இந்த பாயிண்ட்டில். ஸோ ஃபஸ்ட் அது த்ரோ பண்ண அந்த ப்ரொஜெக்டில் என்ன பண்ணுன்னா இப்படி பாரபோலிக் பாத்தில் வந்து இப்படி கீழே கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ எவ்ரி பாயிண்ட் இந்த பாத்தில் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே ஒரு பாத்தில் இந்த கிராவிடேஷனல் ஜி வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், ஜி டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் என்ன பண்ணுன்னா இந்த பாயிண்டில் இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி இருக்கும், ஒய் டைரக்ஷன்லேயும் வெலாசிட்டி இருக்கும், வி ஒய். ஏன்னா இங்கே தான் மட்டும்தான் வி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பட் இங்கே வரபோது இந்த வெலாசிட்டி இப்படி வெலாசிட்டி வந்து டோட்டல் வெலாசிட்டி இப்படி இருக்கும், அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒய் டைரக்ஷன்லேயும் வெலாசிட்டி கிடைக்கும். திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா, இப்படி போய் இப்படி வர்றதை நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம். ஸோ கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இதை நம்ம டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டில் வரும்போது டி டைத்தில் இன் டி டைம் அந்த ப்ரொஜெக்டில் இங்கே ரீச் பண்ணுது. இங்கே ரீச் பண்ணுற போது டி டைத்தில் அது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும், ஒய் டைரக்ஷனில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும். இந்த டி டைத்தில் இன் டி டைம் இந்த ப்ரொஜெக்டைல் என்ன பண்ணுதுன்னா எக்ஸில் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய்யில் ஒய் டைரக்ஷனில் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் ஹொரிசான்டலில் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெர்டிக்கலில் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் எ கம்பைன்ட் மோஷன், டூ டைமென்ஷனல் மோஷன் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டைல் வந்து எக்ஸ்லேயும் ஒய்லேயும் மோஷன் பண்ணுறதுனால இது டூ டைமென்ஷன் மோஷன் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் பார்ப்போம். சி எவ்ரி டைம் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இதுதான் ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். இதுதான் ஒய் காம்பனன்ட், ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட், வேர் ஹைட் எச். இட் மீன்ஸ் ப்ரொஜெக்டில் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொஜெக்டில் நம்ம ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து வித் இனிஷியல் கெப்பாசிட்டி ப்ரொஜெக்ட் அந்த பில்டிங்கோட ஹைட்டு அல்லது ஒரு டவரோட ஹைட்டு ஹெச் டிஸ்டன்ஸ். ஓகே, நான் இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம மோஷன், மோஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் மோஷன் இன் ஒய் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் மோஷன் பார்ப்போம். ஸோ பாடி இனிஷியலி அட் இந்த பாயிண்டில் அட் இனிஷியலி யூ which is equal to initial velocity in the x direction. Initial velocity in the y direction is equal to zero. இதை ஓ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா ஓ. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும், இனிஷியல் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு யூ. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆட் பாயிண்ட் ஓ. Acceleration in the x direction. Acceleration in our own, since there is no force in x direction. Force lena na, acceleration is equal to force by mass. Force zero irukapodu mass is equal to acceleration is equal to zero, where m cannot be equal to zero. So acceleration is equal to zero. It means acceleration in the x direction is equal to zero. Acceleration in the y direction, இந்த இடத்துல பார்த்தோம்னா y directionல இட்ஸ் டியூ டு கிராவிடேஷனல். கிராவிடேஷனல்
அப்வர்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனை நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்வர்ட் மோஷனை பாசிட்டிவ்னு வச்சுக்கணும். இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், இது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், வைஸ் வர்சா. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் வச்சாலும் இது நெகட்டிவ் வச்சாலும் ஆன்சர் ஒன்றாக தான் வரும். ஸோ நீட் நாட் டு ஒரி அபவுட் இட். ஸோ ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் டியூ டு மைனஸ் ஜி. ஸோ ஆக்சலரேஷன் இன் த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஓகே, நவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் எனி பாயிண்ட் பி, ஜென்ரல் பாயிண்ட் பி இங்கே எடுத்துக்கோ, ஜென்ரல் பாயிண்ட் பி. ஸோ இட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இந்த கோஆர்டினேட் நம்ம எக்ஸ் கம்மா ஒய்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் இந்த இடத்துல இருக்கிற போது ப்ரொஜெக்டைல் இப்படி வருது. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம் பி எக்ஸ் கம்மா ஒய். ஸோ இட் மீன்ஸ் இட் ட்ராவல்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் திஸ் இஸ் பாயிண்ட் ஓ. இதை பின்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை பி பின்னு வச்சுக்கிட்டா. ஸோ இட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வச்சுக்கலாம், ஹெச்னு வச்சுக்கலாம், ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் கமா ஜீரோ, திஸ் இஸ் எக்ஸ் ஒய். ஓகே, வாட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். சி ப்ரொஜெக்டில் ஒரிஜினல் ப்ரொஜெக்டாக இருந்தாலும் சரி, ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் அது ரெண்டு டூ டைமென்ஷன் மோஷன் இருக்குது, எக்ஸ் டைரெக்ஷன்லையும் ஒய் டைரெக்ஷன்லையும். ஸோ அதனால் டூ டைமென்ஷன் மோஷன் ரெண்டையும் கம்பைன்ட் பண்ணி தான் இதே மாதிரி வருது. இந்த பார்ட்டிசிப் பாரபோலிக் அதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இன் எக்ஸ் டைரெக்ஷன் பார்ப்போம். இன் எக்ஸ் டைரெக்ஷன், எக்ஸ் டைரெக்ஷன் தட் இஸ் ஹொரிசான்டல் டைரெக்ஷன், எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் அண்ட் யூ இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ இனிஷியல் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் இன் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு டி அட் எனி பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல டைம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி வரும். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாவில் போடும். இந்த இதில் எஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ, யூ இஸ் ஈக்குவல் டு எஸ், இது இப்படி எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர். ஸோ எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நத்திங் பட் தட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் த எக்ஸ் டைரெக்ஷன். எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஈ வந்து ஆக்சலரேஷன் இன் த எக்ஸ் டைரெக்ஷன் ஜீரோ டி ஸ்கொயர். ஆர் வி கேன் ரைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டி. இதுதான் மோஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் அட் எனி ஜென்ரல் பாயிண்ட் பி. ஒய் டைரக்ஷனில் பார்ப்போம். ஒய் டைரக்ஷன் தட் இஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன், வெர்டிக்கல் டைரக்ஷன் ஆஸ் இட் இஸ் சொல்லியிருக்கேன். நம்ம இதை மைனஸ் ஜிஎஃப், மைனஸ் ஜி இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் இன்கேஸ் இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டு இது நெகட்டிவ் ஆனால் ஆன்சர் சேமாக தான் வரும். இது நெகட்டிவ்னா அது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ்னா நெகட்டிவ். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்துப்போம். ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். வாட் இஸ் எஸ் எக்ஸ்? எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் இன்ட்டு யூடி, தட் இஸ் யூ ஒய் இனிஷியல் வெலாசிட்டி இங்கே, யூ ஒய் ஹாஃப் ஏ ஒய் இன்ட்டு டி அட் ஜென்ரல் பாயிண்ட், அட் ஜென்ரல் பாயிண்ட் பி. ஸோ எஸ்ஒய் என்ன வரும்? ஒய் ஒய். யூஒய் என்ன வருது? யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஏஒய். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி இன்ட்டு டி, தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன வரும்? டவுன்வர்ட் டைரெக்ஷன் இங்கே. அதே நெகட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதை இப்போ நெகட்டிவ் எடுத்துக்கோ, இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், டவுன்வர்ட் மோஷன் நெகட்டிவ் எடுத்துக்கோ. ஸோ எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஸ் இட் இஸ். எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ஜீரோ, வெலாசிட்டி இந்த ஒய் டைரெக்ஷன் ஜீரோ இன்ட்டு ஜீரோ, ஸோ தட் வில் கம் ஜீரோ ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏஒய். என்ன வரும்? டைரக்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி
into t. So y is equal to minus half g t, half g t square, ut plus half a t square. Ut square. So this negative indicates downward direction. Downward direction. Negative is quite popular. Negative, na it is downward as per our assumption. Downward direction. So, if I tell you, na there is y negative over there. Y negative over there, na it is in the downward direction. In the downward direction. So it means y we are measuring from here in the downward direction. The negative are concerned. That's why the y is negative. So idha nama eppadi ezhudalam? X is equal to ut positive. Positive, in the side positive, in the side x, in the side positive, in the side negative. So y is equal to minus half g t square. Minus pathi confuse panikkoodadhu, the minus indicates the motion is downward. Appa nama idha ipdi ezhudalam, eppadi ezhudalam? This is equal to ipdi varumbodhu, so this is ux which is equal to u, and at this point the y is from here to here, y which is equal to minus half into g into evlo time edukudhu inge irundhu inge varadhukku evlo time edukudhu, and this is x is equal to initial velocity in the x direction is the general equation. So y is equal to general equation for horizontal projection. Nalla nyabam vachinu horizontal projection la nama ipdi dhaan initial throw pandrom, but பாடி வந்து பேரபாலிக் பார்த்தா வருது. பேரபாலிக் பார்த்தா வரும்போது அதுக்கு ரெண்டு மோஷன் இருக்குது, எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு மோஷன் இருக்குது, ஒய் டைரெக்ஷனில் மோஷன் இருக்குது. இதுதான் இந்த டைரெக்ஷனில் அது மூவ் பண்ணுது. ஸோ அட் டி டைம் இது இந்த இடத்துல வருது, டி டைத்தில் இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கு, ஹொரிசன்டலில் ஒய் டைரெக்ஷன் வெர்டிகலில் மூவ் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட் ஜென்ரல் பாயிண்ட் பியில் நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் y, this is x. Yeah, y is measured from the top because downward direction la y measure pandrom, which is equal to half g t square, and g nama sign vandu downward motion negative ah eduthirukom, upward positive ah irukum, and x is equal to initial velocity into time. So initial the velocity in the horizontal direction is always velocity at this point is vx, which is always equal to ux, which is equal to u. Only thing, the this component, that is vy, will change because இது என்னால் vy வந்து டிபெண்ட்ஸ் ஆகிறதுக்கு கிராவிடேஷன் அக்ஸலரேஷனில். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் பாத் இங்கேருந்து இங்கே வருதுல, அந்த பாத்தை தான் நம்ம ட்ராஜெக்ட்ரி, இந்த பாத்தை தான் நம்ம ட்ராஜெக்ட்ரின்னு சொல்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஆசிட்டிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ் பண்ணி இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut r. It implies t is equal to x by u, and y is equal to minus half g t square. நம்ம இதில் கேட்கலாம் ஈக்குவேஷன் இல்லையா, இதுக்கே நம்ம ஒய் போடக்கூடாது. சி ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ ஒய் டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு மைனஸ் ஜி டி ஸ்கொயர்னு போடுறோம். இங்கேயே மைனஸ் போடுறோம், இங்கேயே மைனஸ் போடக்கூடாது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் இதில் இதோட சைன் எல்லாத்தையும் போட்டு என்ன ஆன்சர் வருது, இந்த ஆன்சர் வருது. ஸோ நெகட்டிவில் வருது, நெகட்டிவில் வர்றதுனால இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம், தெர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, எக்ஸ் பை யூ ஹோல் ஸ்கொயர். தெர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய், அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அசிட்டிஸ் எக்ஸுக்கு தான் நம்ம இங்கே இதை எழுதியிருக்கோம். ஓகே, நவ் திஸ் இஸ் இதை எப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜி பை யூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். பேரபோலோட பேரபோலோட ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருக்கும், இங்கே செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இருக்கும், அதுதான் நம்ம பேரபோலான்னு சொல்கிறோம். வேர் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி யூ ஸ்கொயர். ஸோ இந்த இதுலேருந்து இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. ஸோ இந்த போர்ஷன் எப்படி
இப்படி எடுத்துட்டோம்னாலும் ஸோ வை த ஈக்வேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலிக் பேரபோலிக் ஸோ இந்த பாத் என்ன வருது இந்த பாத் திஸ் பாத் இஸ் பேரபோலிக் பாத் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த எக்ஸ் டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஒய் டைரக்ஷன் நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் தட் டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த ட்ராஜெக்டரி இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜி யூ ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் எ பேரபோலிக் த பாத் ஃபாலோட் பை த ப்ரொஜெக்டைல் டூரிங் த ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இஸ் பேரபோலிக் வெலாசிட்டி அட் ஏ ஜென்ரல் பாயிண்ட் பி ஸோ இந்த ஜென்ரல் பாயிண்ட்டில் ப்ரொஜெக்டர் இப்படி வரும்போது வெலாசிட்டி இப்படி இருக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம் பிஏ ஸோ வெலாசிட்டி இப்படி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட்டை பிரிச்சுக்கலாம் இது வந்து என்ன விஎக்ஸ் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட் இஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் விஎக்ஸ் திஸ் இஸ் வி அண்ட் இது ரெண்டை பிரிக்கிற போது இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வி இது வந்து வி இது வந்து VX, இது வந்து VY, velocity at this point P, the component of, இந்த velocity component in Y direction is VY. ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் இதை தூக்கி ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே போட்டுக்கலாம் இப்படி இஸ் ஈக்குவல் டு VY. ஸோ இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம் திஸ் இஸ் VX அண்ட் திஸ் இஸ் VY. இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா ஹியர். ஸோ இங்கே தீட்டான்னு இருக்குது தீட்டான்னு இருக்கிற போது VX என்ன வரும் ஹைபாட்டிஸ் இன்ட்டு காஸ் தீட்டா ஹைபாட்டிஸ் இன்ட்டு சைன் தீட்டா விஒய் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டிஸ் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ வெலாசிட்டி அட் ஜென்ரல் பாயிண்ட் பி எப்படி எழுதலாம் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏ டி எக்ஸ் டைரக்ஷனில் இன் எக்ஸ் டைரக்ஷனில் போகும் ஃபஸ்ட் ஆஸ் இட் இஸ் எக்ஸ் என்ன வருது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டி ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி ஓகே அண்ட் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ அண்ட் யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி இது வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் இந்த வெலாசிட்டி சேம் இல்லை வேறு வேறு ஏன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி விஒய் ஜீரோவாக இருக்குது பட் இந்த இடத்துல வெலாசிட்டி இப்படி போகிறதுனால இது ஒரு காம்போனண்ட்டு இப்படி ஒரு காம்போனண்ட் இந்த காம்போனண்ட்டு வெலை ஒய் டைரக்ஷனில் இருக்கும் வர 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 இந்த காம்போனண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போ வெலாசிட்டி டியூ டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் விஎக்ஸ் எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸோ நான் வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி ஃபஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணுவோம் விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்டூ டி ஆர் VX is equal to UX, acceleration in the X is 0. So VX is equal to UX. It means velocity U. So it means velocity in the horizontal direction at any point in the trajectory. In the trajectory, in the point, horizontal velocity is equal to U, which is equal to initial velocity in the X direction. So at any point, VX is equal to UX is equal to U. Now, VY. So, VY direction of pathram, VY is equal to UY plus A minus G into T. Minus into T. So, VY, UY is 0 over there. UY is equal to 0. Initial velocity in the Y direction is equal to 0 minus GT. இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது டவுன்வர்ட் டைரக்ஷன் திருப்பி சொல்கிறேன் திஸ் மைனஸ் டஸ் நாட் ஷோ சிக்னிஃபிகன்ஸ் இதோட என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது ஸோ நவ் வெலாசிட்டி வெக்டர் என்ன வரும் திஸ் வெலாசிட்டி வெக்டர் இதோட காம்போனண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் இதோட காம்போனண்ட் இன் ஒய் டைரக்ஷன் டவுன்வர்டில் இருக்கிறதுனால மைனஸ் ஜி ஸோ இது வந்து என்ன
minus j varo, j cap inda pakkam positive adhu plus I cap. So velocity in the x direction I cap plus velocity in the y direction into j cap. Or velocity modulus of velocity in varo, modulus of velocity is equal to vx square plus vy square under root vector use panni pandrom. What is vx square? So therefore v is equal to vx and our vx is equal to u adoda square plus vy and our plus minus gt whole square. Therefore v is equal to u square plus gt square. Is the velocity in the velocity. Velocity, ஏன்னா வெலாசிட்டியை எப்படி பண்ணுறோம்னா, சப்போஸ் இது கர்வ்டு பாயிண்டாக இருந்தால் அதில் ஒரு டேஞ்சென்ட் ட்ரா பண்ணோம்னா அதுதான் வெலாசிட்டி, டைரெக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஒரு பார்ட்டிக்கல் கர்வில் மூவ் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி எடுக்கணும், அதுக்கு ஒரு டேஞ்சென்ட் போட்டோம்னா அதுதான் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம டேஞ்சென்ட் வரையில இதை வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்ட்டும் பிரிச்சுக்கிறோம். ரெண்டு காம்பனண்ட்டையும் பிரிச்சுக்கிட்டு வெலாசிட்டியோட மேக்னிட்யூடு இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர், விஎக்ஸ் ஸ்கொயர் அண்டர் ரூட் விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர். So this is the expression for velocity at any general point. So the velocity vector come general velocity vector making an angle of theta, adhu theta with respect to horizontal make pannudhu. So theta va nama kandupidikkanum. So theta nama kandupidikkanum, nama indha triangle paapom. This is v, this is vx, this is vy vector, this is v vector. So and this is angle theta. So இதை நம்ம பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் vx vy, this is theta, this is point P in this point and this is v. So tan theta எப்படி இருக்கலாம், this is 90 degree. Tan of theta is equal to opposite side by hypotenuse. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம், டேன் ஆஃப் ஆங்கிள் எடுக்கிறப்போ மாடுலஸ் வேல்யூ போடணும். எப்போது மாடுலஸ் நெகட்டிவ் ஆஃப் டேன் வேல்யூ கிடையாது. ஸோ ஆல்வேஸ் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி படிக்கிறப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு விஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜிடி மைனஸ் டிவைடட் பை ஜிடி மைனஸ் டிவைடட் பை யூ. ஸோ தேர்ஃபோர் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு GT by U or theta is equal to tan inverse GT by U is the in the angle made by the velocity vector with respect to horizontal. So this is the answer. So இது வரைக்கும் பார்த்த நம்ம ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி எழுதுவோம். X directionல velocity in the X direction V is equal to initially v is equal to u, uy is equal to 0, vx is equal to ux is u and we at the next papa displacement in the x direction is equal to x. So displacement in the x direction is equal to x is equal to displacement enna varudhu in the direction, displacement is equal to x tu erkane nam paathirukkom or t is equal to x by u. Displacement in the y direction is equal to minus half g t square r. So that displacement vector is equal to sx vector plus sy vector. Sx is equal to tu in the I direction plus s vector is equal to tu plus minus half g t square in j direction. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், டவுன்வர்ட் டைரெக்ஷன் மைனஸ் ஜே இதா. ஸோ இஸ் ஈக்குவல் டு டி யூ ஐ கேப் மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் ஜே கேப் இதா எஸ் வெக்டர். அண்ட் மாடுலஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு டி யூ ஹோல் ஸ்கொயர் அண்டர் ரூட் ப்ளஸ் மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் whole square. So இதுதான் displacement. Velocity at general point நம்ம பார்த்துருக்கோம், velocity at general point is equal to ஏற்கனவே பார்த்துருக்கோம், velocity at general point is equal to ux is equal to u and velocity in the y direction is equal to v is equal to
u plus at. So a is equal to minus g into t, the velocity at general point. That is velocity vector vxi cap minus vy j cap. I mean displacement. Displacement is the formula. Next, in horizontal projection motion, time of flight apathi paakaporo. What is time of flight? Ingen start pannudhu projectile, ingen vandhu end avudhu. Evlo time air la irukko, adha dhaan time of flight nu solrom. Time taken to reach from O to A, that is up to what time? Idhu air la indha project ingen inge varaikku varathula. இங்கேருந்து இது வரை இவ்வளோ டயத்தில் இது ஏரில் இருக்குது. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், கேபிட்டல் டியால் டினோட் பண்ணுறோம். இந்த மோஷன் எடுத்துவோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். ஸோ இன் ஹாரிசான்டல் டைரக்ஷன், இன் ஹாரிசான்டல் direction, horizontal direction, in vertical direction. Yeah, vertical direction பார்க்குறோம். இனிஷியலாக இங்கே இருக்குது, அப்புறம் அப்படியே போயிட்டு வந்து எப்படி இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து சேருது. ஸோ இந்த இடத்துல vx, இந்த இடத்துல ux is equal to u and uy is equal to 0. இங்கே வந்து vy, இந்த இடத்துல vx is equal to ux is equal to ux com, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி குறைச்சலாக இருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டி. ஆஸ் பார்ட்டிக்கல் இங்கேருந்து கீழே வர வர வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இந்த பாயிண்ட்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி வில் பி மேக்ஸிமம். And this is horizontal velocity, which is equal to u constant. So, and gravitational acceleration, key downward direction act pannudhu, which is idha nama downward minus nu vechikalam, upper positive ah vechikalam. So in vertical direction, s is equal to vertical direction na indha direction la s is equal to sy and u y, initial velocity in the y direction, and time of flight is equal to t is equal to time of flight, acceleration is equal to acceleration in the y direction, which is equal to minus g. So ellathey substitute pannom idhila s is equal to sy is equal to y. So this is ena nama ipo paathirukom, nama the distance is always measured from the origin to downwards. Downwards means negative. Therefore, s is equal to y, y is equal to minus y. So, s is equal to minus y is equal to uy is equal to uy into t plus half into g minus g. ay is equal to minus g into t square. So, uy is equal to 0 in the portion 0. So, minus y is equal to minus half g t square, or t square minus minus cancel it is equal to 2y by g, or time of flight is equal to 2 y kibaldume, sorry minus y minus h in edikalam, ena total distance displacement inge irundhu inge vandirukku. ஏன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது ஒய் டைரக்ஷனில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, விச் இஸ் இக்குவல் டு ஹெச், வேறு ஹெச் இஸ் இக்குவல் டு மைனஸ் ஹெச் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச். அட் டி இஸ் இக்குவல் டு டூ ஹெச் பை ஜி அண்டர் ரூட். அடுத்தது ரேஞ்ச், இங்கேருந்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த ஒரிஜினல் டைரக்ஷன் வென் த ப்ரொஜெக்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் until it strikes the ground. இதை தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் டூ, இதே யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஒய் எஸ் எக்ஸ், இன்னும் எக்ஸ் டைரெக்ஷனில் பார்க்குறோம். ரேஞ்ச் எக்ஸ் டைரெக்ஷனில்,
displacement y direction la sx is equal to ux into t ena inge endu inge porapodu t title la idu povu idu inge endu inge varathu inge endu inge varathu t title la in t time rendu motion varudhu y direction la x direction la so ux into t plus half into ax into t square ax is equal to 0 and sx na sx is equal to range the distance traveled is equal to x or we can say distance traveled in x direction maximum distance traveled in x direction r is equal to ux ux is equal to u ux is equal to initial velocity in x direction u time of flight in the time of flight is equal to under root 2h by g plus half acceleration in x direction is equal to 0 into t square so the range is equal to u into under root 2h by g and time of flight for horizontal projectile motion is equal to 2h by g under root illa nalla note pannu gravitational acceleration always acts downward so we take it as minus and vertical velocity zero vara 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 kide mele endha nama vertical velocity measure pandrom adanalu so it will always be in negative quantity vertical velocity in the downward direction so velocity in the edathula vertical direction in the edathula zero varuku vara 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 increase aitta bodhu whereas horizontal velocity ux or vx anything is equal to u is the time of flight the formula therefore velocity the time of flight is equal to 2h by g under root where h is the height this height h and range is equal to u into under root 2h by g now inge endu varumbodhu inge uy is equal to 0 ux is equal to u inge varumbodhu this is vy this is vx indha varumbodhu this is vx vx change avadhu eppodum constant a irukum but vy as gravitational is in acceleration is increasing vy will also increase so here the velocity in the vertical direction will be maximum but idu vandu eppodum constant a irukum so in the pattern nama vandu a ipnu vechukom where a at a the velocity will be maximum will be maximum and at a so पार्टिकल वेलासिटी इप्डी सो नम्म रेंडु कंपोनेंट पिरिच्चिक्कलाम वी एक्स एंड वी वाई विथ मेकिंग एन एंगल थीटा दिस वी इज मेकिंग एन एंगल थीटा विथ वर्टिकल विथ हॉरिजॉन्टल सो नम्म इप्डी ईक्वलंटा पोट्टुक्किट्टोम्ना वी वाई नु पोट्टुक्कलाम सो वी राइट वी एक्स वी वाई इंगे एळुदिरोम एंड दिस इज वी सो वी एक्स ओड वैल्यू ना वी एक्स see after konjam inge irundhu idoda time of flight complete panna piragu trajectory complete panna piragu indha edathila hit pannudhu andha nerathila adoda t enna varum t is equal to time of flight time taken is equal to time of flight nama indha equation use pannom v square is equal to u square plus 2as in vertical direction v idu vandha na varu v square v final velocity this is final velocity v y whole square is equal to u y whole square plus 2 into a ku badala minus g and s ku badala displacement this direction this is minus h and the downward direction nama minus nu vechukrom upward direction பாசிட்டிவ் அதனால g வந்து மைனஸ் h வந்து மைனஸ் ஸோ வி ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் யூ ஒய் வந்து ஜீரோ ப்ளஸ் டூ ஜி ஹெச் வேர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஃப்ரம்
டாப்பாக ஃப்ரம் அண்ட் வந்து ப்ரொஜெக்டைல் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து கீழே இங்கே வருது, இந்த ஹைட்டு வந்து ஹெச் வருது. கீழே இங்கே வரும்போது இந்த இடத்துல, இந்த இடத்துல ஹைட்டு ரெஃபரன்ஸ் பார்க்குற போது மைனஸ் ஹெச். ஸோ வி ஒய் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் டூ ஜிஹெச். அண்ட் விஎக்ஸ் என்ன வரும், விஎக்ஸ் அட் திஸ் பாயிண்ட், விஎக்ஸே இதுக்கு யூஸ் பண்ணோம்னா விஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆக்சலரேஷன் இன் தி எக்ஸ் டைரக்ஷன் ஜீரோ இன்ட்டு ஹெச், ஹெச் வராது எக்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. தேர்ஃபோர் வெலாசிட்டி ஒய் அட் ஈ இந்த பாயிண்டில், இந்த பாயிண்டில் வெலாசிட்டி ஒய் அண்ட் வெலாசிட்டி ஒய் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் டூ ஜிஹெச் அண்ட் வெலாசிட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. ஸோ வி, வாட் இஸ் வி? வி நம்ம பார்க்குற போது பைதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம், தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் தட் இஸ் வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் பைதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா வி எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸோட வெளியில் யூ அதோட ஸ்கொயர் ப்ளஸ் விஒயோட ஹோல் ஸ்கொயர் என்ன, விஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஜிஹெச் டூ ஜிஹெச் அண்டர் ரூட். ஸோ இதோட வெலாசிட்டி என்ன வரும், இதோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் அண்டர் ரூட் யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஹெச், அதான் வெலாசிட்டி வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ இந்த வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், இது மேக்ஸிமம், இது மேக்ஸிமம் இருக்காது, இது சேம் பட் இது மேக்ஸிமம், அப்போ இது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதை வி ஒன்னு வச்சுக்கிட்டோம்னா வி ஒன் வில் பி லெஸ் தென் வி. ஸோ இந்த இடத்துல இது கம்மியாக இருக்குது சேமாக இருக்குது, இந்த இடத்துல அதிகமாக இருக்குது சேமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் ஆஸ் ஜீரோலேருந்து ஏக் வர 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 அதோட ஹொரிஸ் வெர்டிக்கல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்.